ப்ரைஸ் லார்ட், உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய பரிதான கிருபையினாலே இந்த 7வது நாளிலும் நாம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளினுடைய தலைப்பாக நீ இருக்கிற இடம் இதுவல்ல என்று நம்மில் ஒரு சிலரோடு தேவன் சில வார்த்தைகளை பேச விரும்புகிறார். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19:22 தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். இந்த வேத பகுதியில் நாம் லோத்தை குறித்து வேதம் நமக்கு காட்டுகிறது. லோத்து தான் இஷ்டப்பட்ட ஒரு இடத்தை தெரிவு செய்து குடும்பமாய் அங்கு போகிறார். ஆனால் அவருடைய மகிழ்ச்சியும் அவருடைய வசந்தமும் ரொம்ப காலம் நீட்டிக்கவில்லை. காரணம், தேவன் விரும்பாத ஒரு பகுதியை தான் விரும்பியிருந்தான். அருமையான எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையிலே இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் கூட தேவன் சொல்லுகிற விஷயம், தேவன் விரும்பாத ஒரு பகுதியை, தேவன் விரும்பாத ஒரு இடத்தை, தேவன் விரும்பாத ஒரு நபரை நீங்கள் தெரிவு செய்திருப்பீர்களானால் இந்த நாளிலே நீங்கள் தீவிரமாய் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று உங்களோடு கூட ஆண்டவர் ஆலோசனையாக பேசுகிறார். இதை நீங்கள் தயவுசெய்து வருத்தமாக எடுக்காமல் உங்கள் எதிர்காலத்தின் ஆசீர்வாதமாக எடுங்கள். உங்கள் ஊழியர், உங்கள் சபையினர், உங்களோடு கூட உடன்பிறந்தவர்கள், உங்கள் குடும்பத்தார்கள் சில காரியங்களை உங்களோடு கூட தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்களா? இதை விட்டுவிடு, இந்த இடத்தை விட்டுவிடு, அங்கிருந்து வந்துவிடு, இங்கிருந்து சென்று விடு என்று உங்களோடு கூட பேசுகிறார்களா? அந்த காரியங்களை கொஞ்சம் செவிசாயுங்கள். அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று விட வேண்டிய சில காரியங்களை தயவுசெய்து நீங்கள் விட வேண்டும். மாற வேண்டிய சில இடங்களிலிருந்து தயவுசெய்து நீங்கள் மாற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் வேதாகமத்தில் பலரை குறித்து பார்க்கிற பொழுது தேவன் ஒரு சிலரை சில இடங்களுக்கு வேண்டாம் என்று தடுக்கிறார், சில இடங்களை விட்டு போகும்படி ஏவுகிறார். ஆனால் இதில் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தை கேட்காமல் தான் செய்ததையே செய்தார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையுடைய ஆசீர்வாதத்தை இழந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் யாரும் அப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். ஆகவே உங்களுக்காக தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு உங்கள் குடும்பத்தார்கள் என்ன சொல்கிறார்கள், உங்கள் சபை ஊழியர் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டு அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்க்கின்ற பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும். தேவன் நன்மையை செய்வார். தொடர்ந்து நீங்கள் கர்த்தருக்கு ஒரு சாட்சியான வாழ்க்கை செய்வதற்கு அது உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். நாம் தலைகளை சாழ்த்தி தேவசந்தியோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் எங்களை சீர்தூக்கி பார்த்து இந்த நாளில் தாமே நீர் விரும்பாத பகுதியிலே, விரும்பாத நபரோடு, விரும்பாத இடத்திலே, நீர் விரும்பாத செயலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீர் இரக்கம் பாராட்டி அவர்களை மீட்டுக் கொள்ளுமாறு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உத்வேகத்தை தந்து அந்த இடத்துலேருந்து நம்முடைய பிள்ளைகளை தப்புவித்துக் கொள்ளுங்க. பெற்றோர்கள், சபையார், குடும்பம், ஊழியர் விரும்பாத ஒரு செயலை, விரும்பாத ஒரு இடத்தை, விரும்பாத ஒரு பகுதியை, விரும்பாத ஒரு நபரை பிடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரானாலும் அவர்களை இந்த நாளிலே விடுவிப்பிறாக. இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவார்களாக. தொடர்ந்து உடைய சிறுகளுக்குள்ளாய் மூடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.